தெரியும் வந்து மேட்சஸை வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா ஓமனை வந்து செலக்ட் பண்ணி இனிஷியல் மேட்சஸை வந்து அங்கே வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. 17 அக்டோபர் பார்த்தீங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது. ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் 14 நவம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிய போகுது. ஓகேவா? ஸோ வேற லெவலில் தான் வந்து இருக்க போகுது. ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2021 மூணு ஃபிக்சர்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ரவுண்ட் ஒன் ஃபிக்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் 12 குரூப் 1, சூப்பர் 12 குரூப் 2 அப்படின்னு சொல்லிட்டு, இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் 1 அப்படிங்கிறது வந்து குவாலிஃபயர் மேட்சஸ் வந்து விளையாட போறாங்க. ஓமனு, அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ், ஸ்காட்லாந்து, அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா, நமீபியா, இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில வரும். சூப்பர் 12 பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த பிக் டீம்ஸ் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, அது மாதிரி எல்லாம் வந்து டீம்ஸ் வந்து வரும். இதுல குரூப் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் இவங்க வந்து வருவாங்க. குரூப் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து இவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து வருவாங்க. ஸோ இதை தாண்டி இந்த ரவுண்டு 1ல வந்து ரெண்டு ஃபிக்சர்ஸா வந்து பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னல, அதுல செலக்ட் ஆகிற டீம்ஸும் வந்து இந்த குரூப் 1 சூப்பர் 12, குரூப் 2 சூப்பர் 12க்குள்ள வந்து வருவாங்க. ஸோ அந்த இனிஷியல் மேட்சஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஜெயிப்பாங்க. அதுல வந்து மேக்ஸிமம் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா உள்ள வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ செமிஃபைனல் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10 நவம்பர் வந்து நடக்குது. செமிஃபைனல் 2 பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 11 நவம்பர் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபிக்சர்ஸ் வந்து ஒன்றா சொல்ல முடியாது. ஸோ ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நமக்கு முக்கியமான இந்தியாவோட ஃபிக்சர்ஸ் மட்டும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போது அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு நெட்டி ஃபார் யூ. கிரிக் டிவி ஃபார் யூவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட புது சேனல் செப்டம்பர் 19ஆம் தேதி இல்லை இந்த மாதம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அது வந்து லான்ச் பண்ண போகிறோம் இன்னும் 2 நாட்களில். ஸோ போயிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.